வணக்கம் வீவர், சென்னை ஃப்ளேம் சேனலில் இன்றைக்கி பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா இதில் சேர்த்துட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிட்டு, கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பேட்டரை கட்டியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பேட்டர் வந்து கொஞ்சம் கட்டியாக ரெடி பண்ணி எடுத்துட்டு, இப்போ ஜல்லிக்கரண்டினால் ஆல்ரெடி ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு, இது போல் ஜல்லிக்கரண்டியில் ட்ராப் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் பூந்தி எல்லாமே. ஃப்ளேமை மீடியமாக வச்சு பொறிச்சு எடுத்துடலாம். இது போல் பொறிச்சு எடுத்துட்டு பேப்பர் டவலுக்கு மாற்றிடலாம். இன்னும் கூட மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்குங்க. இது போல் அடுத்தடுத்த பூந்திகள் எல்லாமே பொறிச்சு எடுத்துடலாம். நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் பதிலாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது போல் ஆரஞ்சு, க்ரீன் அது போலலாம் கிடைக்கும் கடைகளில். இப்போது சுகர் சிரப் செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, அரை கப் அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்து, சர்க்கரை பாகு ஒரு கம்பி போதும் வர போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பூந்தியை இந்த சர்க்கரை பாகில் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு அரை நிமிஷம் போல் சர்க்கரை பாகில் பூந்தி ஊறி வந்துச்சுன்னா சூப்பரான பூந்தி ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வீட்லேயே இது போல் பூந்தி செய்யலாங்க. கலர் கலராகவும் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து என்னோடய சேனலில் இருந்துருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.